ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பெயின் பல்கேரில வச்சு படத்துடைய ஷூட்டிங் ஸ்பீடா இப்ப நடந்து வந்துட்டு இருக்கு. அஜித் குமார் இப்போ ஸ்டைலிஷான பியர்ட் லுக்ல இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஸ்பெயின் ஸ்கெட்யூல் நவம்பர் 22nd 23rd வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப வந்த லேட்டஸ்டான அப்டேட், குட் பேட் அக்லி படத்தை நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பொங்கல் சங்கராந்தி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண ரீசெண்டா ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸுக்கு அனுப்பும்போது குட் பேட் அக்லி பொங்கல் 2025 மென்ஷன் பண்ணிதான் ஓவர்சீஸுக்கே இப்ப ரீசெண்டா அனுப்பியிருக்காங்க. ரீசெண்டா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய மீட்டிங் நடந்து முடிச்சிருக்கு. அந்த மீட்டிங்ல ஆந்திரால மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் சங்கராந்தி, அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆப்போசிட்ல சங்கர் ராம்சரண் படமான கேம் சேஞ்சர் படம் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, எங்க படத்தை பிரம்மாண்டமா வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ணுவோம்னு ரொம்பவே கான்பிடென்ட்டா குட் பேட் அக்லி டீம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளையா விடாமுயற்சி டீம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. டிசம்பர் 3rd வீக் உள்ள டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துடைய ஃபைனல் அவுட்புட் சப்மிட் பண்ணா மட்டும்தான் விடாமுயற்சி படம் பொங்கல் ரைஸ்ல இருந்தே நாங்க பேக் அவுட் பண்ணுவோம்னு ரொம்பவே கண்டிஷன் போட்டு விடாமுயற்சி டீம் சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த ரெண்டு படத்துடைய கம்ப்ளீட் ஷூட்டிங்கே நீங்க ஃபினிஷ் பண்ணணும்னு ரெண்டு டைரக்டர்ஸ் கிட்டயுமே அஜித் குமார் ரீசெண்டா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி படத்துடைய இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல் நவம்பர் 23rd வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். ஓவர்சீஸ் லொகேஷன்ஸ்ல இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல் தான் ஃபைனல் லொகேஷன் ஆக இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த மாதம் டிசம்பர்ல ஹைதராபாத்ல வச்சு 25 நாள் ஷூட்டிங் இருக்கும். ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல படத்துடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப பிளான் பண்ணியிருக்காரு. முன்னாடி மே 1st அஜித் குமார் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலா படத்தை வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜனவரி பொங்கல் சங்கராந்தி டைமுக்கு நிறைய நாள் லீவ் இருக்கும்னால சங்கராந்தி டைமுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாமாங்கிற ஐடியால ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்திருக்காங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ் ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பெயின்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கும் புது பிக் சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங்கா போயிருக்கு. அர்ஜுன் தாஸுடைய முக்கியமான சீன்ஸ் இப்ப ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நடிகர் பிரபு அண்ட் பிரசன்னாவுடைய முக்கியமான சீன்ஸுமே ஸ்பெயின்ல வச்சு ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு இந்த ஸ்பெயின் ஸ்கெட்யூல்ல ஜாயின் பண்ணியிருக்காருன்னு லேட்டஸ்டா அப்டேட் வந்திருக்கு. அஜித் குமார் அண்ட் த்ரிஷாவுடைய நிறைய முக்கியமான சீன்ஸ் இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல்ல ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல்ல பால் டபா அனிஷ் படத்துல ஒரு சாங்காக லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த சாங் ஹைதராபாத்ல வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க.